ஹாய் வெல்கம் ஊச்சிகா எலக்ட்ரானிக்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனீங்கன்னா இந்த சாம்சங் டிவி தான் நம்ம கடைக்கு சர்வீஸ் கொடுத்தது அதில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே உடஞ்சி போச்சு ஒரிஜினல் சாம்சங் டிஸ்பிளே கிடைக்கிறது கிடையாது அதனால நான் விவய பேட் தான் போட்டுருக்கேன் இந்த டிவியை எப்படி பேனில் போட்டு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஆன் பண்ணும் போது என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேப்பிங் ப்ராப்ளம் வரும் அதுக்கப்புறம் மிரரி ப்ராப்ளம் படம் தலைக்கே தெரியும் அவ்வளோதான் இந்த டிவி வந்து நீங்க நார்மல் டிவில பாத்திருப்பீங்க இல்லை எல்ஜில பாத்துருப்பீங்க சாம்சங் நிறைய பேர் பாத்துருக்க மாட்டீங்க அதனால இந்த டிவி எப்படி சர்வீஸ் பண்ணல போயிட்டு நம்ம சரி தான் இந்த வீடியோ சொல்ல போறேன் வாங்க வீடியோக்களை போகலாம் பாய் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டிவி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இந்த டிவில என்ன டிஸ்பிளே போட்டிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன் இதுதான் இந்த சாம்சங் டிவினுடைய மாடல் நம்பரு இது வந்து ஸ்மார்ட் டிவி கிடையாது நார்மல் டிவி தான் ஆனா இது உள்ள போட்டுருக்கிற டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய டிஸ்பிளே வரும் ஸ்கேலர் பெருசா வரும் எஸ்டி த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் மாடல் இது இந்த இதில் இருக்க டிஸ்பிளே இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா சோனிக்கு வரும் அதுக்கப்புறம் எல்ஜிக்கு வரும் அதுக்கப்புறம் சாம்சங் போடுறாங்க ஆனால் ஸ்கேலர் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாக இருக்கும் நம்ம எந்த டிஸ்பிளே போட்டாலும் இதில் மேட்ச் பண்ண முடியாது இந்த டிஸ்பிளே மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா எஸ்டி த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் இது பார்த்திங்கன்னா இந்த மாடல் நம்பர் ஸ்டிக்கர் அதை ஒட்டிருக்குங்க இந்த ஸ்டிக்கரை ஒட்டி இந்த ஸ்டிக்கரை வச்சு தான் நம்ம வந்து என்ன கம்பெனி மாடல் டிஸ்பிளே போட்டுருக்கான்னு நம்ம கூகுளில் போயிட்டு செக் பண்ணணும் இப்போ அதே போல் பார்த்திங்கன்னா இந்த எல்டிஎஸ் கேபிள் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கேபிள் தான் இது நம்ம வேற போர்டை மாற்றும் போது வேற டிஸ்பிளே மாற்றும் போது இந்த இந்த எல்டிஎஸ் கேபிள் எடுத்துகிட்டு நம்ம கடையில் வாங்கும் போதே இந்த டிஸ்பிளே வாங்கும் போது எல்ஜி டூ சாம்சங் அதாவது காமிக்கிற பாருங்க இப்போ பிஒய் பேனில் செட் பண்ணிவிட்டேன் இதுக்கு டீ கேன் வச்சுட்டேன் அது எப்படின்னா நம்ம சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் சப்ளை வரும் இதில் வந்து லெஃப்ட் சப்ளை வருது இதில் அப்புறம் சாம்சங் பேனலில் பார்த்தீங்கன்னா டீ கேன் போர்டு அதிலே இருக்கும் இப்போ நம்ம பிஒய் பேனல் போட்டோன்னா நம்ம தனியாக வந்து டீ கன் போர்டு தனியாக தான் செட் பண்ணணும் ஏன்னா பிஓ பேனல் வந்து டீ கேன் போர்டு இருக்காது அதனால் நம்ம வந்து இந்த டிஸ்பிளே போடணுன்னா டீ கேன் போர்டு தனியாக வச்சு தான் ஆகணும் அவ்வளோதான் இப்போ டீ கேன் நம்ம டிவி டிஸ்ப்ளே போட்டோம் டீ கேன் ஓட்டிட்டோம் அதுக்கப்புறம் சாம்சங் டூ எல்ஜி எல்பிஎஸ் கேபிள் செட் பண்ணிட்டோம் இப்போ டிவி ரெடி ஆகிடுது இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரு ஏன்னால் நம்ம டிஸ்பிளே நம்ம சாம்சங் டிவியில் பொறுத்தளவுக்கு வேறு டிஸ்பிளே மாற்றும் போது நம்ம சர்வீஸ் கோடில் தான் போயிட்டு நம்ம அந்த சரி பட பிக்சரெல்லாம் சரி பண்ணணும் அது எப்படின்னு இப்போ வீடியோவில் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சர்வீஸ் மீன் ஓப்பன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு ரிமோட் வாங்கணும் ரிமோட்னா சாம்சங் சர்வீஸ் கோட் ரிமோட் இதான் இதுதான் வந்து சர்வீஸ் ரிமோட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது டிவியில் டிஸ்பிளேவில் எதாவது படம் ஓடணும் ஏன்னா நம்ம வந்து டிவியில் வச்சால் படம் தெரியிற மாதிரி இருக்கும் அப்போ எழுத்துலாம் சரியாக தெரியாது அதனால நம்ம ஹெச்டிஎம்ஐலேயோ இல்லை ஏவிலேயோ இது ஏதாவது படம் ஓட விட்டு தான் நம்ம வந்து சர்வீஸ் மேன் ஓப்பன் பண்ணணும் அப்போ தான் அந்த எழுத்துலாம் நம்ம கண்ணுக்கு தெரியும் சப்போஸ் நம்ம சிக்னல் கொடுக்கலாம் சாம்சங் டிவி பொறுத்தளவுக்கு படம் புள்ளி பிள்ளையே தான் போகிற மாதிரி இருக்கும் அதை எழுதலாம் சரியாக கண்ணுக்கு தெரியாது அதனால் நம்ம வந்து ஏவி ஏதாவது ஏவியோ இல்லை அச்சுடையமே படம் வச்சுட்டு தான் நம்ம வந்து சர்வீஸ் மேன் ஓப்பன் பண்ணணும் இப்போ சர்வீஸ் மேன் எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோன் ஒரு பட்டன் ஒரு கீழே அந்த பட்டன் அழுத்திட்டு உடனே ஃபேக்ட்ரின்னு ஒரு மேலே ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டன் எடுத்த உடனே சர்வீஸ் மேன் ஓப்பன் ஆகிடும் இப்போ நான் சர்வீஸ் மேன் ஓப்பன் பண்ணிவிட்டேன் சர்வீஸ் மேன் ஓப்பன் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எம்ஆர்டி ஆப்ஷன் இருக்கும் அதை ஓகே பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா மேப்பிங் ப்ராப்ளம் வரும் எல்இடிஎஸ் மேப்பிங் கீழே பார்த்தீங்கன்னா மிரரிங் ப்ராப்ளம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேப்பிங் ஃபர்ஸ்ட் புள்ளி புள்ளியாக சுறுசுறியாக வரதுனால நம்ம மேப்பிங் ஃபஸ்ட் சரி பண்ணுறோம் மேப்பிங் சரி பண்ணதான் எழுத்துலாம் க்ளியராக இருக்கும் இப்போ எழுத்து ஆகிடுது இப்போ நம்ம அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரினு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை நம்ம மறுபடியும் அழுத்தி மறுபடியும் ரெண்டு தடவை அழுத்தினாக்கா ஆகி வெளில வந்துடும் அதுக்கப்புறம் டிவியை நம்ம ஆஃப் பண்ணி போடும்போது இந்த மேப்பிங் ப்ராப்ளம் இல்லாமல் படம் க்ளீனாக வந்துடும் ஆனால் தலை கீழே தான் தெரியும் அதுக்கப்புறம் மறுபடியும் சர்வீஸ் மேனில் போய்ட்டு தான் நம்ம வந்து மிரர் ப்ராப்ளம் சரி பண்ணணும் அதை மறுபடியும் எப்படி சரி பண்ணுறது நம் சர்வீஸ் மேனை போட உள்ளார் எப்படி போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ரிமோட்டில் கீழே பார்த்தீங்கன்னா என்போனு பட்டன் இருக்கும் அதை அழுத்தினோடனே டிவியில் ஏவின் வந்துடும் அதுக்கப்புறம் உடனே நம்ம வந்து ஃபேக்ட்ரி பட்டன் அழுத்தின உடனே சர்வீஸ் மென் ஓப்பன் ஆகிடும் இப்போ பாருங்கள் ஏவின் வந்துடுதே அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரின்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டன் அழுத்தின உடனே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மென் ஓப்பன் ஆகிடும் அவ்வளோ தான் செட்டப் சில பேர் எப்படி ஓப்பன் பண்ணுறது தெரியலான்றிங்க இதுதான் கான்செப்ட் வேறு இல்லை இந்த வீடியோவில் ஒரு சாம்சங் டிவிக்கு நம்ம டிஸ்ப்ளே மாற்றும்போது சர்வீஸ் மெனு கோடு எப்படி ஓப்பன் பண்ணி சரி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு தெரியலனா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினு கமெண்ட் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு எதோ புரியலனா நான் உங்களுக்கு வந்து மறுபடியும் ரிப்ளை பண்ண தோணும் அப்படியே நீங்கள் ஒரு மெகுனியர் மெக்கானிக்னால் கண்டிப்பாக என் நம்பர் சேவ் பண்ணிடணும் கால் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட்னா நீங்கள் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் அதுக்கு இந்த வீடியோ சப்போஸ் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணுன்னு ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்